குரு பயிற்சி பலன்கள் 2024-25 ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரக, குருர் சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி பலன்கள் 2024 மே முதல் 2025 மே மாதம் வரை உண்டான குரு பயிற்சி பலன்கள். இந்த குரு பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த குரு பயிற்சி எப்போ நடக்கிறது, எப்படி நடக்கிறது, எதுக்காக குரு பயிற்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா, வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கணும், உங்களுக்கு திருமணம், தனலாபம், குடும்பம் அமையிறது, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறது, கணவன் மனைவி ஒற்றுமை, இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்படுகின்ற பயிற்சி இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றிகள் மட்டும் கிடைக்கும். அப்படி சாதகமாக இல்லை, பாதகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் மட்டுமல்லாமல் தோல்விகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எபிசோடில் இந்த குரு பயிற்சிக்கு உண்டான பலன்கள், 2024-25 வரை உண்டான குரு பயிற்சி பலன்களில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன, அதாவது 100% மாறாது, ஒரு 50% அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2023-24 வரைக்கும், 24 மே 1 வரைக்கும் மேஷராசியில் இருக்கிற குரு பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். என்றைக்கு பயிற்சி ஆகிறார்? மே 1, 2024, அதாவது சித்திரை மாதம் 18 காலை 10:31:36 மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே எத்தனை நாள் இருக்க போகிறாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்க போகிறாரு. எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா, அடுத்த குரு பயிற்சி எப்போ அப்படின்னு பார்த்தேன்னா, மே 14, 2025 மாலை 7:58:39 வரை ரிஷபராசியில் இருக்க போகிறாரு. இந்த ரிஷபராசியில் அந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த வருஷத்தில் அவர் வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து பிப்ரவரி 4 வரைக்கும் வக்ரகதியில் இருப்பார். எப்போன்னு பார்த்துட்டோம்னா, செப்டம்பர் 8 நான் அக்டோபர்னு சொன்னது மாற்றி சொல்லிட்டேன், செப்டம்பர் 8 குரு வக்ரகதி அடைகிறாரு. அவர் வந்து பிப்ரவரி 4 வரைக்கும் வக்ரகதியில் இருப்பார். இந்த வக்ரகதி அப்படிங்கிறது வந்து குரு இருக்கிற இடத்துலேருந்து 5, 6, 7, 8, 9 இடத்துக்கு, அந்த இந்த இடங்களில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம் வக்ரகதின்னு பேர். இந்த வக்ரகதியில் நமக்கு இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்குறது வந்து குரு பகவான் பின்னாடி போகிற மாதிரி ஒரு பலனை கொடுப்பார். இந்த வக்ரகதி காலகட்டத்தில் கெடுபலன்களை தரக்கூடிய குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தார்னா, இந்த வக்ர காலம் உங்களுக்கு ராஜயோகத்தை தரும். உங்கள் ஜாதகத்தில் வக்ர இல்லாமல் நேர்கதியில் இருந்தார்னா, நேர்கதி காலம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். உங்கள் ஜாதகத்தில் குரு நீச்சஸ்தானத்திலேயோ இல்லை மறைவு ஸ்தானத்திலேயோ இருந்தால், இந்த குரு பயிற்சி நற்பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து தான் இருக்கக்கூடிய இடம், ஸ்தானபலம் அவருக்கு குறைவு. ஏன்னா அவர் போய் இருக்க போகிற இடம் பார்த்துட்டேன்னா, ரிஷபராசிங்கிறது வந்து சுக்கரனுக்கு உண்டான இடம், எதிரியின் இடம். அதனால் எதிரி வீட்டில் பலம் கிடையாது. அதனால் சுக்கரன் வந்து அந்த இடத்துல சுக்கரன் இருக்க மாட்டார், இந்த இடத்துல குரு இருப்பார். அந்த குருவுக்கு அந்த இடத்துல பலம் இல்லாததுனால அவருடைய பார்வை பலம் நல்லா இருக்குது, ஸ்தான பலம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இதுதான் இந்த குரு பயிற்சியினுடைய தாத்பரியமே. இந்த குரு பயிற்சி ஏற்படுறதுனால யார் யாருக்கு என்ன பலன்கள் அமையப்போகிறது, உங்களுக்கு என்ன பலன்கள் அமையப்போகிறது, உங்களுக்கு என்னென்ன சந்தோஷமான நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு இந்த குரு பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாருன்னு இப்போ உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். சிம்ம ராசி. பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9 இடத்துல குரு இருந்து கொண்டு உங்களுக்கு வழங்க வேண்டிய விஷயங்களை, குறிப்பாக ஆரோக்கிய சங்கடங்களை தடுத்துட்டு இருந்தார். சனி பார்வையும் ராசிக்கு இருக்குது 7 இடத்துலேருந்து, குரு பார்வையும் ராசிக்கு இருந்தது, இது ரெண்டுமே இருந்தது. இப்போவும் சனி பார்வை இருக்குது. இப்பொழுது குரு பயிற்சி ஆகிறாரு, தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 10 குரு பதவி மாற்றம், 10 சனி பதவி நாசம்னு சொல்லுவா பெரியவாள்லாம்.
அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த சிம்மராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறவாளுக்கெல்லாம் மே மாதத்துலேருந்து வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதுவும் எப்போன்னா மே மாதம் வேலை ஆரம்பிச்சதுன்னா மே 3ஆம் தேதியே அஸ்தமனம் ஆறாரு. அஸ்தமனம்னா அவர் வந்து நம்ம பூமிக்கு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார், பூமிக்கு பின்னாடி போகிறார். நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு அஸ்தமனம் அடைகிறாரு. அது வந்து 1 மாதம் கழித்து ஜூன் மாதம்தான் அவர் அஸ்தமன விலகல், அதாவது மீண்டும் உதயமாகிறாரு. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகளை ஜூன் மாதம் 3ஆம் தேதிக்கு மேலே வழங்கக்கூடிய வகையில் இருக்கார். ஸோ இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு பதவி ஏற்றம் தரக்கூடிய, பதவியில் மாற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பதவி உயர்வுக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஜூன் மாதம் ஜூலை மாதம் முயற்சி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மே மாதமே சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய பதவியில் மாற்றம் ஏற்படுவது சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டு சொந்த தொழில் துவக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இது ஜனனகால ஜாதகத்தில் தசாபுக்தியும் சாதகமாக இருந்தால் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவுபூர்வமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய முதலீடுகளை அதாவது படிப்பில் முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்பா அம்மா கிட்டேருந்து காசை வாங்கி முதலீடு செஞ்சு படித்து பெரிய ஆளாக வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. தசமஸ்தானத்திலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு மனை வாங்கும் யோகம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் சொந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்குது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு தனலாபம் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். குடும்பம் வலுப்பெறும். குடும்பத்தில் சுப விசேஷங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான செலவுகள், குழந்தைகளின் திருமண செலவுகள், இப்படி எல்லா சுப விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஸோ மொத்தத்தில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஆண்டாக இருந்தாலும் உங்கள் ஆரோக்கியத்தை அப்பப்போ மருத்துவ செலவுகள் செய்து ஆரோக்கியத்தை பேணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராசிக்கு குரு பார்வை விலகிடுத்து ஒரு விதமான மந்தத்தன்மை இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் உங்களை அமுக்கிற மாதிரி இருக்கும், உங்களை வந்து வேலை செய்ய விடாமல். அதே மாதிரி கழுத்து காது, வலது பக்க கழுத்து காது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு சின்னதாக அதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது, கண் பார்வையில் மங்கல் தெரியுதுன்னா உடனே டாக்டர்கிட்ட போங்க. நீங்களாக மருந்து எடுத்துக்கிறத தவிர்ப்பது புத்திசாலித்தனம். அப்படி இல்லை அப்படின்னா சனி பார்வையினால் உங்களுக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக நல்ல செலவுகள் ஏற்பட்டு அவருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி திருமண செலவுகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆரம்பத்தில் திருமண பேச்சுவார்த்தைகள் வருஷ கடைசியில் அதாவது 2025 மார்ச் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு மேலே திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வளத்தை தரக்கூடிய ஆண்டு, வருமானத்தை தரக்கூடிய ஆண்டு, செல்வத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னு உங்கள் மனசில் தோணும்ல, அதுக்கு பதில் இப்போது அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு. திருச்செங்கோட்டில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் பகவானை வழிபடுங்கள். சிவன் பார்வதி இணைந்த கோலம், இணைந்து இணைந்திருக்கும் தம்பதிகளை வழிபடுவதன் மூலமாக இணைந்த தம்பதிகளாக மாறுவதற்கும் தம்பதிகளுக்கு ஒற்றுமை ஏற்படுவது மட்டுமல்லாமல் ஆரோக்கிய சந்தோஷம், குடும்ப சந்தோஷம், குடும்பத்தில் விருத்தி ஏற்படுத்தி அதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அந்த திவ்ய தம்பதிகள். அதே சமயம் குலதெய்வ வழிபாடு, பித்திரு வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு அவசியம். உங்கள் வீட்டில் சுமங்கலி பிரார்த்தனை, மங்கலி பொண்டுக பண்ணுற பழக்கம் இருந்ததுன்னா அதை தயவு செஞ்சு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு மறக்காமல் 3 மாதத்துக்கு ஒரு தடவை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். நமது வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் அனைத்தும் அப்லோட் செய்யப்பட்டவுடன், பப்ளிஷ் செய்யப்பட்டவுடன் உங்களுக்கு உடனே வந்தடைவதற்கு உதவிகரமாக இருக்கும். இந்த வீடியோஸை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குரு பயிற்சியினால் ஏற்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும். இந்த எந்த ராசியாக இருந்தாலும் சரி, மேஷம் முதல் மீனம் வரை எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட வேண்டும்.
அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.